டாக்டர் தீபா, நான் இப்போ பேச போகிற தலைப்பு உள்ள ஒரு ஜாதக ஆய்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜாதகர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, இவருக்கு வந்து 29வது வயது போயிட்டுருக்கு. அவர் வந்து டிகிரி முடிச்சுட்டு, அதாவது டீச்சர் ட்ரைனிங் அண்ட் டிகிரி பிஎட்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து போட்டித் தேர்வு மூலமாக வந்து கவர்மெண்ட் டீச்சர் வேலை கிடைக்குமா அவருக்கு அப்படிங்கிறது அவரோட கேள்வி. இல்லை ஏதாவது வந்து தொழில் செய்யலாமா அப்படிங்கிறது அவரோட கேள்வியாக இருக்குது. ஸோ அது பற்றின ஒரு விளக்கம், அவருக்கு ஒரு சொன்ன பதில் தான் பாயிண்ட் பண்ண எடுத்திருக்கேன். இப்போ அவருக்கு வந்து போயிட்டுருக்க லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்சய லக்னம் எது அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் லக்னம். அந்த துலாம் லக்னத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான். அவங்க வந்து ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கின சுக்கர பகவான் எங்கே இருக்காங்க அப்படின்னா மூணாம் இடத்துல இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஜாதகர் எந்த முயற்சி செஞ்சாலும் அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும், ஒரு அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இதுலேருந்து தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு முயற்சியில் இருக்காருங்கிறதும் நம்மளுக்கு இதுலேருந்து தெரியுது. இப்போ அவரை இப்போ தற்போது அவரை இயக்கிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவான், விசாகம் குரு பகவான். அந்த குரு பகவான் எங்கே இருக்காங்க அப்படின்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல. இப்போ இவர் போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, அதில் ஜெயிக்க முடியல, இவ்வளோ நாள் நான் எழுதி அதுக்கு வந்து ஜெயிக்க முடியல அப்படின்றது தான் அவரோட கேள்வியாக இருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது இந்த இயற்பி முறையில். என்னன்னு கேட்டால், மூணாம் இடம் பார்க்கணும் போட்டித் தேர்வுக்கு, வேலைக்கு போட்டித் தேர்வுங்கிறது மூணாம் இடம் பார்க்கணும். மூணாம் இடம் பார்க்குறப்ப மூணாம் இடத்துக்கான அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து குரு பகவான். அவங்க எங்க இருக்காங்கன்னா மூணாம் இடத்துக்கு 12 இருக்காங்க, லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி போட்டி தேர்வு அவங்க ஜெயிப்பாங்க, ஜெயிக்க அவங்களால முடியாதுதான். ஸோ இதுதான் அவங்களுக்கு நிலைமை. அப்ப இவருக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கறது அவரோட ஒரு இல்ல தொழில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி இப்ப கேட்கிறாரு அவரு. ஏன் அவருக்கு வந்து தொழில் செய்யலாமாங்கிற எண்ணம் வருது அப்படின்னா, அவரை வந்து இயக்கிட்டு இருக்க நட்சத்திர புள்ளி யாருன்னு பார்த்தா குரு பகவான். குருனாவே வந்து அவங்க வந்து தொழில் செய்யறதுக்கான எண்ணங்கள் அவங்களுக்கு வரும், குருவோட தன்மைகள் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறதுனால அவர் தொழில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நம்ம கிட்ட கேட்கிறாரு. ஸோ அப்ப தொழில் ஏதாவது செய்யலாமா அப்படின்னா 10ஆம் இடம் பார்க்கணும். 10ஆம் இடம் பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் இடத்துக்கான அதிபதி யாருன்னு சந்திர பகவான். அவங்க என்ன இருக்காங்கன்னா 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ இதன் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது, இவங்க தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கறதான் தெரியுது. இவரை வந்து தற்போது வந்து டெம்பரரியா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சர் ஜாப் போயிட்டு இருக்காரு, அதையும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்க தொழிலும் பண்ணக்கூடாது, உங்களுக்கு போட்டித் தேர்வுக்கான வெற்றிக்கான காலமும் இது கிடையாது அப்படிங்கறது நம்ம அவங்களுக்கு புரிய வச்சோம். ஸோ எப்போ இவருக்கு வந்து போட்டித் தேர்வு வந்து வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம அவங்க கேட்டாங்க அடுத்து. அதுக்கு இப்போ இந்த லக்னம் முடிகிற வரைக்கும், அதாவது இந்த துலாம் லக்னம் முடிகிற வரைக்குமே இவங்களுக்கு வந்து போட்டித் தேர்வில் இவங்க வெற்றி பெற முடியாது. அடுத்த லக்னம் விருச்சிக லக்னம் வர வரைக்கும் வந்தாதான் இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்கு சொன்னோம். அப்போ விருச்சிக லக்னம் வரும்போது அவங்களுக்கு 1க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் வாங்கிய செவ்வாய் பகவான் வந்து லக்ன அதிபதி வந்து பாக்கியமான இடத்துல 9ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல நிலை, ஜாதகர் நல்ல நிலையில இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இப்போ விருச்சிக லக்னத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் போட்டித் தேர்வுக்கான அது பாவம் பார்த்தோன்னா 3ஆம் பாவம் யாருன்னா மகர வீடு வரும். அதுக்கான அதிபதி வந்து சனி பகவான். அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தோன்னா 3க்கு 2ஆம் இடம், லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு போட்டித் தேர்வு அப்போ அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனா இதுல இன்னொரு ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இதுல ஒரு அவங்களுக்கு ஒரு விஷயமும் நம்ம சொன்னோம். என்னன்னு கேட்டோம்னா, இப்ப அவங்களுக்கு விருச்சிக லக்னம் மாறினதுக்கு அப்புறம் அவங்களோட 10ஆம் இடம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் இடத்துக்கான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் எங்க இருக்காங்க அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு 6ஆம், லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ இதன் மூலமா நம்மளுக்கு என்ன அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா, உங்களுக்கு வேலை வந்து அடுத்த போட்டித் தேர்வு எழுதி கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த வேலைக்கு வந்து கரடு முரடாக தான் இருக்கும், உங்களுக்கு அது கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சோம். இப்படி நம்ம வந்து இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில் போட்டித் தேர்வுக்கான ஒரு விளக்கத்தை அவங்களுக்கு தொழில் செய்யக்கூடாதுங்கிற ஒரு அட்வைஸும் சொல்லி அவங்கள நம்ம அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணுவோம்.
இது இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதிட முறையை எல்லாரும் கற்று நம்மளே வந்து பலன் எடுத்துக்கலாங்கிறதும் இந்த டைம் நான் சொல்றேன். ஏன்னு கேட்டால் ஒரு 15 நாள் வகுப்புல நம்மளால ஈஸியா அதை வந்து நம்மளால சொல்ல முடியும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவுடன் நான் வருகிறேன். நன்றி.